ಓಂಕಂ ಗಣಪತಿಯ ನಮೋ ನಮಗ. ಓಂ ಶ್ರೀ ದಾಮೋದರ ಗೋವಿಂದ ಕೇಶವ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ನಾರಾಯಣ ಪದ್ಮನಾಭ ಇರಿಗೇಸ ಶ್ರೀಧರ ತಿರುವಿಕ್ರಮ ವಾಮನ ವಿಷ್ಣುಪುರಾವನೇ ನಮೋ ನಮಗ. சகலமும் விஷ்ணுமயம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டரளிக்கும். சுனாமி எதனால் ஏற்படுகிறது, எந்த கிரக அமைப்பினால் ஏற்படுகிறது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சுனாமி எப்படி ஏற்படுகிறது? பருவநிலை மாற்றங்களால் கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அதனால் அலைகளின் சீற்றம் அதிகமாகி சுனாமி போன்ற அழிவுகளும் உருவாகின்றன. பொதுவாக அமாவாசை பௌர்ணமியில் அலைகளின் சீற்றம் அதிகமாகவே இருக்கும். இதற்கு கோள்நிலைகளும் காரணமாக அமைகின்றன. சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் இந்த கிரகங்கள் சூரிய பகவானுடன் ஒரே பாகையில் வரும் பொழுது அல்லது அதற்கு 90 பாகையில் வரும் பொழுதும் அல்லது சனி பகவானுடைய பார்வை குருவுக்கு அல்லது செவ்வாய்க்கு ஏற்படும் பொழுது இந்த சுனாமி ஏற்படுகிறது. மேலும் சூரிய பகவானுக்கு 30 பாகையிலும், 60 பாகையிலும், 120 பாகையிலும், 150 பாகையிலும் வரும் பொழுது அலைகளின் சீற்றம் குறையும், வானிலை சீராக அமையும். இது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த யுகத்தில் சொன்னது. 8 கிரகங்கள் மேஷ ராசியில் வந்த காலம் துவாரகாபுரி அழிந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பகவான் கிருஷ்ணரின் மறைவுக்கு கலியுகம் ஆரம்பிப்பதற்கு 1 வருடம் முன்னால் இந்நிகழ்வு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான் இணைந்து நீர்ராசியான மீனம், நெருப்பு ராசியான மேஷம் இவற்றில் இணைந்து இருந்ததால் பேரலையால் சுனாமி போன்றவற்றால் பேரழிவு ஏற்படும். ஆகவே அடுத்தபடியாக துவாதாம்சம் தரும் யோகம், அருமையான பாயிண்ட் இது. இது பராசரனுடைய இதிலிருந்து, பராசர மகரிஷியினுடைய அமைப்பிலிருந்து எடுத்து சொல்கிறது. நான் ஒன்றும் தனியாக கண்டுபிடிக்கல. 16 வர்க்கங்களில் ஒரு வர்க்கமாகும். ஒரு ராசியை 12 பிரிப்பதாகும். ஒரு பாகம் 2 பாகை 30 கலையாகும். துவாதசம், துவாதசாம்சம் எப்படி கணிப்பது என்பது வந்து அது கணக்கு போட்டு காட்டணும். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் பராசர ஓராவில் சொல்லப்பட்ட விதிகள், பெற்றோரை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் வர்க்கமாகும். மேலும் திசாபுத்தி பார்க்குறதுக்கு அருமையான பாயிண்ட் நான் பார்த்துட்டுருக்கிறேன். நடைபெறும் திசைக்குரிய கிரகம் அல்லது அவர் இருக்கும் நட்சத்திராதிபதி யோகம் தரும் துவாதசாம்சத்தில் இருந்தால் அதன் தசையில் பதவி, செல்வம், புகழ், காதல் இவை அனைத்தும் வெற்றி தரும் என்பது விதியாகும். அதாவது அந்த துவாதாம்சம் விதியிலே 1வது துவாதாம்சம் 2:30 பாகை வரை, அதாவது வந்து அதே மாதிரி வந்து 1வது, 4வது, 7வது, 10வது துவாதசாம்சத்தில் இருந்தால் யோகம் மேற்படி அமையும். அதே மாதிரி என்ன யோகம்னு சொல்லி மறுபடியும் சொல்லிடுறேன். பதவி, செல்வம், புகழ், காதல் இவை அனைத்தும் தரும் என்பது விதியாகும். ஸ்ரீ பராசர மகாரிஷிக்கு பணிவான வணக்கங்கள். அதில் 2வது துவாதசாம்சம், 6வது துவாதசாம்சம், 8வது துவாதசாம்சம், 11வது துவாதசாம்சத்தில் இருந்தால் மத்திம பலன் தரும். நடக்காதுன்னு சொல்ல முடியாது, லேட்டாகும். உடனே இப்போ வாங்கிடுவீங்க, அப்போ வாங்கிடுவீங்க, இந்த மாதிரி வந்து பிரச்சனை போட்டு உடனே அப்பா இது இப்பா இது முன்னெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து பிறந்த ஜாதகத்தில், பிரச்சனை ஜாதகத்துக்கு இது ஒத்து வராது, பிறந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் ஒத்து வரும். அதே மாதிரி வந்து 3வது, 5வது, 9வது, 12வது துவாதசாம்சத்தில் இருந்தால் நன்மை குறைவுபடும்.
அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒன்றாவது துவாதசம் அம்சம் வந்து, அதாவது வந்து சைபர் டிகிரியிலிருந்து 2:30 வரை. அதே மாதிரி வந்து நாலாவது துவாதசம் அம்சம் வந்து 7:31 10:00 வரை. ஏழாவது துவாதசம் வந்து 15:1 17:30 வரை. பத்தாவது துவாதச அம்சம் 22:31-25 வரை நன்மை தருபவை. ஆகவே 2:30 அப்புறம் ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்தபடியாக அந்த ரெண்டாவது துவாதசம் வந்து 2:31-5 வரை மத்திம பலன். ஆறாவது துவாதச அம்சம் 12:31-15 வரை. எட்டாவது துவாதச அம்சம் 17:31-20 வரை. 11வது துவாதச அம்சம் 25:1-27:30 வரை மத்திம பலன் தரும். அதாவது வந்து இந்த துவாதசம் அமைப்புப்படி 12 துவாதசங்கள் இருக்கின்றன. அப்போ 12க்கு வந்து ஒரு துவாதச அம்சத்துக்கு 2.5 கணக்கு எடுத்துக்க வேண்டும். 3வது துவாதச அம்சம் 5:1-7:30 வரை. 5வது துவாதச அம்சம் 10:1-12:30 வரை. 9வது துவாதச அம்சம் 21:1-22:30 வரை. 12வது துவாதச அம்சம் 27:31-30:30 வரை நன்மை தராதவை. ஆகவே மேற்கூறிய அமைப்பில் திசாபுத்தியை போட்டு பார்த்தால் பலன் தெரியும். நன்மையான பலனோ தீமையான பலனோ ஆராய்ச்சி பண்ணினால்தான் தெரியும். நான் இந்த முறையில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பராசர ஓர மகர்ஷிக்கு பணிவான வணக்கங்கள். அடுத்தபடியாக நாம் நல்ல எண்ணங்களையே கொள்வோம், நல்வார்த்தைகளையே பேசுவோம், நற்காரியங்களை செய்வோம். நம் சிந்தனையும் சொல்லும் செயலும் எல்லாமே தூய்மையாக இருக்கட்டும். பரமேஸ்வரா, உமது சத்து எம்முடன் இருக்கட்டும். இவ்வுலகிலும் மேல் உலகிலும் இரண்டிலும் எதனால் நமக்கு நன்மை விளையுமோ அதை நாங்கள் சிந்திக்கிறோம், பேசவும் செய்ய விரும்புகிறோம். அறியார்களே, நற்பணி புரிவதில் சிறிது தாமதம் ஏற்படாதிருக்க வேண்டி நீவீர். உன் கைகால்களையும் மனத்தையும் எப்பொழுதும் சுத்தமாய் வைத்திருங்கள். தவறான காரியங்களை ஒருபொழுதும் செய்யாதீர். பட்டக்கடனை வட்டியோடு சேர்த்து தீர்ப்பதற்காக இந்த உலகில் நற்பணி புரியும் விஷயத்தில் தகுந்த உற்சாகத்தோடு இருப்பதே தர்மம். அனைவருக்கும் வணக்கம், பணிவான வணக்கம். நன்றி.